गुड मॉर्निंग स्टूडेंट्स. नेक्स्ट न्यूमेरिकल प्रॉब्लम्स. फाइंड द फाइनल टेम्परेचर ऑफ ए कॉपर रॉड हूज एरियाज ऑफ क्रॉस सेक्शन चेंजेस फ्रॉम 10 मीटर स्क्वायर टू 11 मीटर स्क्वायर ड्यू टू हीटिंग. द कॉपर रॉड इज इनिशियली केप्ट एट 90 केल्विन. So coefficient of superficial expansion is 0.0021 per Kelvin. So ஒரு காப்பர் ராடை ஹீட் பண்ணும்போது அதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் 10 மீட்டர் ஸ்கொயர்ல இருந்து 11 மீட்டர் ஸ்கொயருக்கு இன்க்ரீஸ் ஆகும். சோ given டேட்டாவை இந்த மாதிரி எடுத்து எழுதணும். இனிஷியல் ஏரியாவை A0 வச்சுக்கணும். A0 எவ்வளவு? 10 மீட்டர் ஸ்கொயர். ஃபைனல் ஏரியா ஆஃப்டர் ஹீட்டிங் அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 11 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த சேஞ்ச் இன் ஏரியா கண்டுபிடிக்கலாமா? தெர்ஃபோர் சேஞ்ச் இன் ஏரியாவை டெல் ஏ. அப்போ ஃபைனல் ஏரியா மைனஸ் இனிஷியல் ஏரியா. ஃபைனல் ஏரியா 11 மீட்டர் ஸ்கொயர்லேருந்து 10 மீட்டர் ஸ்கொயரை சப்ராக்ட் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்குது? 1 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இனிஷியல் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க 90 கெல்வின். நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஃபைனல் டெம்பரேச்சரை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர் ஃபிசியல் எக்ஸ்பேன்ஷனும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அல்ஃபா ஏஸ் ஈக்குவல் டு 0.0021 பர் கெல்வின். அதை வந்து இந்த மாதிரியும் எழுதலாம். டெல் ஏ பை டி நாட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஏ இன்ட்டு டெல்டி. இதுதான் ஃபார்முலா நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஃபைனல் டெம்பரேச்சர். இப்போ 1/10 டெல் ஏவோட இது வந்து 1/10 வந்து நம்மளுடைய டெம்பரேச்சர் சரியா. இது 1/10 டி நாட் அப்படிங்கிறது வந்து இனிஷியல் டெம்பரேச்சரை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? 1/10 இட் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ வந்து 0.0021 நமக்கு தெரியும். ஸோ இப்போ இன் ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர். இப்போ இந்த வேல்யூவை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா டிஎஃப் மைனஸ் டிஐ இட் இஸ் ஈக்குவல் டு 1/10. 0.0021 ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர் இட் இஸ் ஈக்குவல் டு 1/10 கால்குலேட் பண்ணோம்னா 0.1. ஸோ இப்போ டிஎஃப் மைனஸ் டிஐ இதை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா இந்த 0.9 இந்த பக்கம் போயிடும் ரெசிப்ரோக்ராம். ஸோ 0.1/0.0021. ஸோ இப்போ ஃபைனல் டெம்பரேச்சர் நமக்கு தெரியாது, இனிஷியல் டெம்பரேச்சர் தெரியும், ஏன்னா அது 90. ஸோ டிஎஃப் மைனஸ் 90 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இதை கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 47.62. இப்போ ஃபைனல் டெம்பரேச்சர் தானே நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ டிஎஃப்ஐ வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா டிஎஃப் இட் இஸ் ஈக்குவல் டு 47.62. இந்த மைனஸ் 90 இந்த பக்கம் 9000 ப்ளஸ் 90 ஆயிரும். ஸோ இதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 137.62 கெல்வின். 137.62 கெல்வின் இதுதான் என்னது? ஃபைனல் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் சம் கால்குலேட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் எ ஜிங்க் பார். நம்ம ஏற்கனவே டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சோம், இந்த சம்மில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ அதோட வால்யூம் வந்து 0.25 மீட்டர் கியூப்லேருந்து 0.3 மீட்டர் கியூபாக இன்க்ரீஸ் ஆகுது டியூ டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அப்போ அதோட இனிஷியல் டெம்பரேச்சர் 50K. ஸோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் 50 கெல்வின். ஸோ நம்ம டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணும்போது அதோட வால்யூம் வந்து 0.25 மீட்டர் கியூப்லேருந்து 0.3 மீட்டர் கியூப்பாக சேஞ்ச் ஆகுது. அதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இனிஷியல் வால்யூம் நமக்கு தெரியும் 0.3. ஃபைனல் வால்யூம் வந்து என்னது? ரெண்டே ஆட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடியது 0.55 மீட்டர் ஸ்கொயர். அப்போ டெல்விங்கிறது என்னது? சேஞ்ச் இன் வால்யூம்ஸ் ஈக்குவல் டு 0.25 மீட்டர் ஸ்கொயர். இப்போ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் நம்மளுக்கு தெரியும் 50 கே. ஸோ டெல் டி சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் டெல் டி இஸ் ஈக்குவல் டு 50 கே. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறோம். ஸோ அது ஆல்ஃபா வின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் என்ன? ஸோ டெல்வி பை வி நாட் ஈக்குவல் டு ஆல்ஃபா வி இன்ட்டு டெல் டி. இப்போ டெல்விங்கிறது நம்மளுக்கு தெரியும் 0.25, வி நாட்டுங்கிறது 0.3. ஸோ ஆல்ஃபா வி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ டெல் டி வந்து 50. இப்போ இது ரெண்டையும் நம்ம
divide பண்ணோம்னா 0.833 இருக்கு. சோ alpha b of 50. alpha b வெளியில எடுத்துட்டோம் அப்படினா 0.833/50. இது நம்ம cancel பண்ணும்போது the coefficient of cubical expansion it is equal to 0.0167/kelvin. Thank you students. Today's homework உங்களுக்கு நான் ஏற்கனவே சென்ட் பண்ணிருக்கேன் क्वेश्चन ரோம் நம்பர் 6 டெஸ்ட் கொடுத்திருக்கேன் பா அத தரவா படிச்சு தெளிவா பார்க்காம பேரண்ட்ஸ் முன்னாடி உட்கார்ந்து எழுதி எனக்கு சென்ட் பண்ணுங்க. Thank you students.